உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: குக்கிங் ஆயில் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 5, கசகசா 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸ்பூன் பக்கத்துலேயே வச்சுருக்கேன், எவ்வளோ எந்த அளவில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கோம். தேங்காய் துருவினது ஜஸ்ட் ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். அண்ட் ஏலக்காய் 2 பீஸ். இது எல்லாமே வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்காக, இந்த பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே கிரைண்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸு. மஞ்சள், தேவையான அளவு உப்பு, பட்டை ஒரு பெரிய பட்டையாக இருந்தால் ஓகே, நான் சின்ன பட்டைன்றதால 4 பீஸ் வச்சுருக்கேன். லவங்கம் 2 எடுத்திருக்கேன் சோம்பு தாளிக்கிறதுக்காக. அண்ட் தென் பெருங்காயம் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணதால் பெருங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் பிக் சைஸ் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். தக்காளியும் ஒரு பெரிய சைஸ் ஈக்குவல் சைஸில் தக்காளியும் எடுத்திருக்கேன் ஈக்குவல் ரேஷியோவில். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். ஸோ இப்போ பட்டை, லவங்கம், சோம்பு இது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சிருச்சு, ஸோ நான் வெங்காயம் போடுறேன். இது சும்மா டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும், அது வரையும் வதக்கி விடுங்க. இது டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுத்து, ஸோ நான் தக்காளி போடுறேன். இது நல்லா மேஷ் ஆகணும். நம்ம இப்போ உருளைக்கிழங்கு, மஞ்சள் பொடி, உப்பு இது எல்லாமே வந்து ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு போகிறோம். பெருங்காய பொடி பேஸ்ட் போடுறோம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு, நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒன்று கூட தெரியல, நல்லா முழுகிற அளவுக்கு விட்டுருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். உங்களுக்கு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். இந்த கிரேவி நான் மெயினாக வந்து நெய் சோறுக்கு செய்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நெய் சோறில் கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சப்பாத்திக்கோ இல்லை டைரக்ட் ஒயிட் ரைஸ்க்கோ இல்லை இட்லி தோசைக்கெலாம் போட்டுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டான உப்பு போட்டுக்கோங்க, அதாங்க கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு உப்பு கம்மியாக தான் விட்டுருக்கேன், ஏன்னா நெய் சோறில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதால. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட போகிறோம். நான் ஏற்கனவே மசாலாவில் என்னென்ன அரைக்கணுமோ அதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு காமிச்சிருக்கேன், அதுதான். பட் நான் திக்காக நல்லா அரைச்சிருக்கேன். இதில் மிக்சியில் இருக்கிற பேலன்ஸ் மசாலாவை தண்ணி விட்டு திரும்பி ஊற்றிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா கொதி வந்திருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து உங்களோட நெய் சாதத்துக்கு ரெடி. ஸோ இது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.